ப்ரைஸ் லார்ட். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமார என்னை சுத்திகரியும். சங்கீதம் 51 சங்கீதம் 2 வசனம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பொதுவாக அநேக விசுவாசிகளின் வாழ்க்கையில் இது வழக்கமாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. அது பல அறிக்கையின் ஜெபம். நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் இருந்தாலும் நம்முடைய பாவங்களை குறித்து உணர்ந்து ஜெபிக்கின்ற பழக்கம் நம்மில் இருப்பதில்லை. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் அநேக வேளைகளில் தவறுகிறோம். ஆனால் அதை குறித்து உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்படியான ஒரு ஜெபம் செய்வதில்லை. நிச்சயமாக அது தவறு. அது தேவனுக்கு முன்பாக நம் உண்மையான நிலையை உணரக்கூடாதபடிக்கு நம்மை வழிநடத்துகின்றது. ஆம் பிரியமானவர்களே, மேலும் தேவனுக்கும் நமக்கும் இருக்கும் உறவு அதனால் பாதிக்கப்படுகின்றது. ஆகவே ஒரு ஆவிக்குரிய மனிதனின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தான் தவறின காரியங்களை குறித்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்பது மிக அவசியம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். ஆம் பிரியமானவர்களே, சத்தியம் நமக்குள் இராது. 1 யோவான் 1:8. நாம் பரிபூரணமானவர்கள் அல்ல, பரிபூரணத்தை நோக்கி ஓடுகின்றோம். ஆகவே நாம் பாவ அறிக்கை செய்வது மிக மிக முக்கியமாய் இருக்கின்றது. தேவனுடைய வார்த்தையில் அளவுகளில் நாம் எந்த அளவுக்கு தவறுகின்றோம் என்ற ஆவிக்குரிய விழிப்பும் விளங்குதலும் நமக்கு தேவை. ஆம் பிரியமானவர்களே, தேவ ஆவியானவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக அதை நமக்கு உணர்த்துகிறவராக இருக்கின்றார். அநேக விசுவாசிகளின் வாழ்க்கையில் தேவ ஆவியானவரின் உணர்த்துதலினால் தன்னுடைய பாவத்தை அனுதினமும் அறிக்கையிட்டு ஒப்புரவாகிற ஒரு வாழ்க்கை இல்லாதிருப்பது மிக வருத்தமான காரியம். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அதிகம் பாதிக்கின்றது என்பதை விளங்காததினால் அதை நாம் செய்ய தவறுகிறோம். ஆனால் தேவ வார்த்தை இதை குறித்து தெளிவாய் எச்சரிக்கிறது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் எப்பொழுதும் ஜெப சிந்தையை கொண்டவர்களாய் வாழ வேண்டும் என்று வேதம் போதிக்கின்றது. இவ்விதமான ஜெப பழக்கங்கள் இருந்தால் மாத்திரமே நாம் இடைவிடாமல் ஜெபிக்க கூடிய ஜெப சிந்தையோடு வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு காணப்படும். ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் தாமே இதன் அவசியத்தை புரிந்து கொள்ளவும் அது நம் வாழ்க்கையில் காணப்பட நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.